இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பிரபஞ்சம் சொல்லும் ரகசியம். இந்த பிரபஞ்சம் நிறைய ரகசியங்கள் நம்மளுக்கு காண்பித்து கொடுக்குறது. இந்த ரகசியம் என்ன? நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு விஷயத்தை கேட்குற துக்கப்பட்டால் அந்த காரியம் நடக்குமா? நடக்காது. நீங்களும் பட்டுருப்போம், நானும் பட்டுருப்போம். அப்போ துக்கப்படுறத விடும். சந்தோஷமாக இருந்தோம்னா எனர்ஜி கூடி வரும். நமக்கு தெரியுது சந்தோஷம், சிரிப்பு, ஆனந்தம், இந்த எனர்ஜி கூடி வரும். இது பாசிட்டிவ். யார் இதுக்கு எதிர்ப்பு கொடுக்குறாளோ அது நெகட்டிவ். அப்போது எப்பவுமே ரெண்டே விஷயத்தை எடுத்துக்கோங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நீண்ட நேரம் நம்ம இருப்பதையும் அதே சமயத்தில் அந்த நேர அந்த இடத்துலேருந்து நகர்ந்து வருவதையும் யோசிச்சுக்கோம். ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு மனசுக்குள்ள, பாசிட்டிவான ஒரு விஷயம், இறைவனுடைய சில காரியங்கள், இறைவனுடைய நாமத்தை அந்த இடத்துல ஜபிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வீட்டில் சிரமங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு, அவள் ஜாதகம் கூட பார்க்குற, அவளுக்கு நம்ம பெரிய நல்ல பலன் சொல்ல முடியறது இல்லையே. ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்கு. அப்போ என்ன சொல்கிறோம்? அந்த இடத்துல புண்ணியாக வாசனை பண்ணுங்க, கணபதி ஹோமம் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்குள்ள சில நல்ல விஷயங்கள், பிராயச்சித்தங்கள், உங்களுக்குள்ளேயே ஒரு அஸ்ட்ராலஜர் இருப்பார், அந்த பிராயசித்தம் உங்களுக்கே மனசில் தோணும், இதை பண்ணால் சரியாகும், அதை பண்ணுங்கள் முதல்ல. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இந்த பிரபஞ்சம் அவ்வளோ ரகசியங்களை சொல்லிக் கொடுக்குறது. முடிந்த வரைக்கும் கவலையை விடுங்கள், சந்தோஷமாக ஃபீல் பண்ணுங்கள், ஜாலியாக பேசுங்க, ரொம்ப அழகாக அந்த காரியத்தில் விவரமாக இருங்க. மற்றவர்கள் குறை சொன்னால் அந்த குறையை எடுத்துக்க எடுத்துக்காங்க, ஏன்னா உங்களை பற்றி உங்களை விட நல்லா தெரிஞ்சவா வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. தப்புன்னு உங்களுக்கு பட்டுதா? ஆமாம், தப்பு. தப்புன்னு எனக்கு படலை, சரியாக அதை செய்து கொண்டிருங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு பாடம் அதன் மூலமாக வந்தால் நீங்கள் தான் அனுபவிக்கிறீர்கள். அதே சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விட்டுடுப்போம். உதாரணத்துக்கு, ஐயோ படிக்கலையே, நன்னா படிக்கலையே, இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டோமே. இனிமே அந்த நேரத்தை முழுமையாக ஆக்கிரமிப்பு பண்ணுங்கள். கடமையை மட்டும் முழுமையாக செய்யுங்க. பலனை எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. பகவான் கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நிறைய நபர்கள்கிட்ட, பெரிய பெரிய நபர்கள்கிட்ட நான் வந்து பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அவங்க முழுமையாக அந்த வேலையை செய்கிறார்கள். அந்த முழுமைங்கிறது சாதாரண வேலை கிடையாது. அதாவது அதில் வந்து அந்த தீயாக இருக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி முழுமையாக அதில் முழுமையாக அந்த வேலையை செஞ்சிடலாம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை தரும். இதைத்தான் இன்றைக்கி பிரபஞ்சம் சொல்லும் ரகசியங்கள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் துக்கத்தை இன்றைக்கே கட் பண்ணுங்கள். அந்த விஷயத்துலேருந்து மாறி சந்தோஷத்துக்கு போயிடுங்க. இது இல்லையே அது இல்லையேன்னு யோசிக்கிறத விட இருக்கிறத வச்சு யோசிக்க ஆரம்பிச்சுருங்க. ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துக்கொண்டு இது எனக்கு நல்லபடியாக நடக்கும், அதே மாதிரி அதீத ஆசையை விட ஒரு சிம்பிளான விஷயத்தை எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு போங்க. என்ன நடக்கிறதோ அந்த சூழ்நிலையில் இருந்து குழம்புவதை விட அந்த சூழ்நிலையிலேருந்து நகர்ந்து அதை பற்றி சிந்திப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். கண்ணாடி வேறு, ரியாலிட்டி வேறு. கண்ணாடியில் தோன்றது உண்மை கிடையாது, அதுக்கு இருக்கக்கூடிய இந்த பக்கம் இருக்கக்கூடிய விஷயந்தான் உண்மை. ஸோ இதுதான் இந்த உலகம் சொல்லக்கூடிய பிரபஞ்ச ரகசியம். அதனால் இதை புரிஞ்சுண்டெல்லாம் நல்ல பலன்கள் கொடுக்கும். ஏன்னா கண்ணாடியிலேருந்து நீங்கள் நகர்ந்தெல்லாம் அதுவும் நகர்ந்துடும். அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் நகர்ந்தெல்லாம் அந்த பிரச்சனையும் உங்களை விட்டு நகர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது வேதாந்தம் சொல்லக்கூடிய அற்புத ரகசியங்கள். சரி, நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.